ஏன் அலற? பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? ஆ, அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆ, ஹேய் ஹேய் ஹேய், உனக்கு சகவாச வச்சுக்கு வேற ஆளே கிடைக்கல. சகவாசம் வச்சுக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கேள்வியை நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. புரியல, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க காட்டுறேன். இவன் பேர் கல்யாண சுந்தரம். இவன் மாதிரி ஒரு சோம்பேறிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குமே, இவன் தான் அந்த வாழைப்பழ சோம்பேறி. இவன் பேர் கனக சபாபதி. நாமனு சொன்னா அவனு புரிஞ்சுப்பான். இப்ப பாருங்க. டேய் கனகா, முன்னால இட்லி இருக்கு, கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போடா. டேய், என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, உன் கூட இதை போய் சொல்லிட்டுமா? போய் சொல்லாத. இல்லையே, சைக்கிள் வர பஞ்சர் ஆவோம், தானே பஞ்சர் ஆவோம். இவன் தான் வெங்கி, எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன். டேய், வரம்போகு நாயே, அறிவில உனக்கு கரையில போல வச்சிருக்க. மத்தவங்கள பார்த்து இவன் பயப்படுவான், இவன் பயத்தை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க. அதான் இவன் ஸ்பெஷாலிட்டி. பாடி 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 பாடி. இது யாருன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பில்டப் கொடுக்கும் போதே தெரியல, இது நான் தான். இது அணிக்கு ஏற்பட்ட தலைமை தான். ஆனா அன்னைக்கு இங்க வலிச்சதை விட இங்க வலிச்சது தான் அதிகம். இதோ போறானே, இவன் பேர் தான் பட்டாபி. எங்க போறான்னு பாக்குறீங்களா? அவன் வீட்டுல இருந்து கிளம்புனது ஸ்கூலுக்கு தான், ஆனா அதை மறந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவ்வளவு ஷார்ப்பு. டேய் பட்டாபி, எங்கடா போயிட்டு இருக்க? உள்ள வாடா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லது நடந்ததை விட கெட்டது நடந்தது தான் அதிகம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கெட்டது. ஏன்டா இதுக்கு புயலுற? ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா, எப்படிதான் எங்க அப்பா கிட்ட காட்டுறது? கவலைப்படாதரா, எல்லாரும் 39 தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாரு, நான் பாஸ் ஆகி காட்டுறேன். சார், என்ன டோட்டல் மிஸ்டேக் சார்? டோட்டல் மிஸ்டேக்கா? 10, 29, 32, 49 பாஸ் ஆகிட்டியா? இந்த அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க சார். இந்த அடி பரவாயில்ல, அடி தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். என்னைய வா, வா நீ
உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? நூறு இருநூறு ஐநூத்தி நாற்பது எழுநூத்தம்பது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது போதுமா? மொத்த பிள்ளைகளும் இவங்க கூட சேர்ந்து உள்ள வாங்க, வா சீக்கிரமா. என்னடா ப்ளூ இங்க் கலர் திருத்திருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இவதான் காயத்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு கண்ணாலியா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வீட் மெமரிஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒன்னா இருந்த நாலு மாட்டை பிரிச்ச சிங்கம் மாதிரி தமிழ் சார் எங்க நாலு பேரையும் ஆளுக்கு ஒரு செக்ஷன்ல பிரிச்சு போட்டாரு. இவர்தான் எங்க எல்லாருக்கும் இவர்தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணால் செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால் எங்களுக்குள்ளே யார் சீனுவன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த கதையில் ட்விஸ்ட்டு சீனுவன்னா வாயில் இருந்துச்சு. என்ன சீனு, தாடியும் கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு, இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா? அப்படின்னா அடாமண்ணே, நான் பசங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீ கால காலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்டுண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட்டு. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்ன விஷயத்தை இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பார்த்துட்டானு. லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுனே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம நான் தெரிஞ்சான். இந்த டீனு ஊத்தி வந்தா சனியன் காதில் சங்க எடுத்து ஓது. ஏண்டா நமக்கு கல்யாணம், நம்மள இப்படி தான் பிரிஞ்சிரோமாடா? அப்படி தான் போல இருக்கடா. அப்ப நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா? ஆமாண்டா ஆமாண்டா. அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம அஞ்சு பேர் அஞ்சு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சிருவோம். அஞ்சு பேர் ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா டேய். ஆனா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணு லவ் பண்றேன்டா. என்ன வாசு சொல்லு. வாசு என்னது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா காப்பாரு காயத்ரி? வாசு நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா.
அது இல்லை காயத்ரி, நாங்கள் அஞ்சு பேரை கட்டினா ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால 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 நாங்கள் அஞ்சு பேரும் ஒன்றே கல்யாணம் பண்ணிக்கலாம் காயத்ரி. இதான் நான் படித்த காலேஜ், என்னோட செகண்ட் இன்னிங்ஸ். நான் வளர்ந்துட்டேன், ஆனால் அவனுக்கு இன்னும் வளரவே இல்லை. காதல் தனியாயோ நட்பு மகிழாயோ. டே மச்சான், நம்ம சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கலாம்டா. ஒரே ஒரு வாட்டி லவ் பண்ணி பார்க்கலாம்டா. ஒரு கப்பு ஆசிட் எடுத்து ஐஸ் போட்டு குடிப்பிய மேல போய் தலைவர் பாருங்க மாட்டிக்கிட்டு கசாப்பு கடையில பூவில் சிக்கிக் கொண்ட மேகம் போல என்னை செய்திருந்த காதல். காதல் ஏன் என்று நீ என்னை கேட்டால் சுவாசம் ஏன் தொடரே காற்றே வேண்டாம். காதல் ஒன்றே போதாதா மச்சான், நம்ம காலேஜ்ல ஃபேமஸ் ஆயிட்டான்டா. ரெஸ்பான்ஸ் பத்தியா, காலேஜ் நம்மள பார்த்து சிரிக்குது. காலேஜ் ஊர்றா, நம்ம வாட்ச்மேன் அவர் நம்மள பார்த்து சிரிக்கிறாருன்னா எவ்வளவு கெத்து. ஆமா மச்சான், இதை யூஸ் பண்ணி காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு எப்படியா சேர்மன் ஆயிடணும். சேர்மன் லோக்கலா பெருசா தான் ஸ்பைடர்மேன். ஆஹா சூப்பர்டா. அப்ப நீ சூப்பர்மேன். ஓ அப்ப நீ ஹீமேன். அப்ப நானு நீ வேஸ்ட்மேன். எடுத்துக்கலாம். காலேஜ் நம்மள பார்த்து உசு உசுந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் புத்தி போகலாம். டேய் என்னடா அடப்போத பிரி வேற கக்குசு கழுவணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீ என்னமோ கதை பேச. என்னப்பா வாசு, காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு கேக்குறீங்களா?
ஒரு காரணமும் இல்லை. ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆமாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி காரணம் இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்காது. ஆனால் இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுற்றிக்கிட்டு இதே ஊரில் இருந்தோன்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு கட்டையில் போக வேண்டியதுதான். உன்னால் விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்று சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தாங்க. ஒருவேளை படிப்பு பத்து காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ என்னவோ. எங்க காட்டு என்ன மச்சம் போட்டிருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைனு போட்டிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டா ராணி. நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சுட்டு வேலை கச்சிச்சுன்னு போய் சொல்ற? ஏண்டா உனக்கு இந்த சில்லறை தானோ? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல மச்சான். இதுக்கு ஒரு குத்தி வச்சு எங்களை கத்திருக்கலாம்டா. சரியான சுயநலவாதி ராணி. நல்ல மாட்டிக்கிட்டா வாசு, எப்படி சமாளிக்க? நல்லா யோசிக்கிற, திரும்பா. என்னடா கண்ணில் தூசி வந்துருச்சா? அல்லூரண்டா, நான் ஒன்றும் இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தாண்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்கு சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சா இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிட்டுன்னு போய் சொன்னா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சுதானே இருப்பேன். அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச, அஞ்சு ஆஃபர் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. அஞ்சு அடிக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல மச்சான், ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன், ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம அஞ்சு பேருக்கும் அதே கம்பெனியில வேலையை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். கிளம்புங்க. நான் இங்க இருக்கேன்டா, பஸ் பின்னாடி எடுத்தான். ஓகேடா, போனோட வேலையை பாத்துறேன்டா. ஓகே மச்சா, பாத்து போங்கடா. செய்தல சரி பரவாயில்ல. சரி மச்சா.
நெல்சன் சார், மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் காலிமுத்து அமைச்சாரு வாசு. ஓகே, ஸ்லீப். இவங்க பேஸ்கெட்டை பார்த்த உடனே இவங்க தான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சைலண்ட்ல போடு, இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மென்ட். அவுட் கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிட்றியா? இல்ல பரவாயில்ல சார். சார், பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார். அது படி. டே நாயே சார், உன் சட்டை இங்க விட்டு போயிட்டடா. ஐ வில் கம் அண்ட் கலெக்ட் இட் டுமாரோன்னு மெசேஜ் அனுப்பு. ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் தான் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகிரியா? சரி, என் பைக் என்ன எடுத்து யூஸ் பண்ணியோ? பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட ரெண்டு இருக்குதுப்பா, நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சோருப்பா, எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்காரு. உனக்கு மூணா? ஹலோ, சொல்லுமாச்சா? கம்பெனி போயிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுறேன். கம்பெனி எல்லாம் வேலைக்கு ஆகாது, காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? தனியா ஒன்று நிற்குது, இதை பிக்கப் பண்ணிட வேண்டித்தான். என்னடா சாப்பிட்டியடா? சாப்பிட்டேன். ஏய், திஸ் இஸ் வாசு ஃப்ரம் மை ஹோம் டவுன் யார். ஓ, ஹாய் வாசு. டோன்ட் கிவ் சச் ஹக், பின்னாடி வந்துருவோம். Oh yeah, he's such a nice guy, you know.
நடிச்சது போற எழுந்துரு சார். அது டேய் தண்ணி அடிப்பேன்ல? இல்ல சார், பீர் மட்டும் அடிப்பேன். பீர் மட்டுமா? இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா? சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் சார். ஏன் வேலை எதனா கிடைச்சுதா வந்து? ஆக்சுவலாக நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன ஊரில் எதுனா பிரச்சனையா? இல்லை சார். கடன் தொல்லையா? இல்லை இல்லை இல்லை. லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் இல்லை சார். ஃபேமிலியில் கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷரா? அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லைன்னா பின்ன எதுக்கு நான் வந்தேன்? அது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டேன் சார். என்னடா சொல்கிற நீ? ஆமாம் சார், கல்யாணம் பண்ணால் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும்னு என்ன பொண்ணுங்க பக்கத்திலே போகல சார். பொண்ணுங்க வாசனையே எனக்கு தெரியாது சார். அப்போ இது வரைக்கும் சரி சார். அதனால்தான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி லவ் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன் சார். சரி விடு, சிட்டிக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது, இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பேரை பிக்கப் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எங்க சார், யாராவது ஐடி கம்பெனி இல்லை, போகாத காலேஜ் இல்லை, சுத்தாத ஸ்கூல் வாசல் இல்லை சார். அவன் 10-12 வயசுலேயே பிக்கப் பண்ணிட்டு போகிறான் சார். எனக்கு மட்டும் ஒன்று கூட ஸ்டிக்க மாட்டேங்குது சார். நான் அவனு கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு, பார்க்க என்னோட சும்மனாக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கூட ரெண்டு ஃபிகரை பிக்கப் பண்ணியிருக்கீங்க. அதனால் என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேனே சார். ரொம்ப ஃபீலிங் ஆகுது. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, strategy is important. அப்படினா சார், கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்களா மிடில் கிளாஸ் பொண்ணுங்க, அவளுங்களா ரிச் பசங்கள தான் பிடிப்பாளுங்க. ஓ, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு காம்படிஷன் அதிகம். அப்ப நான் என்னதான் சார் பண்றது? பேசாம ஊர்க்கே போய்ட்டா? நோ நோ நோ, இனிமேல உன் டார்கெட்டே ரிச் கேர்ள் மேல தான் வைக்கணும். என்னைக்காவது BMW ஆடியில போற பொண்ணுங்களை பாத்திருக்கேன்? பாத்திருக்க மாட்டேன், ஏன்னா அந்த ரேஞ்ச் பொண்ணுங்களா நம்மளுக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா அவளுங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி. சும்மா டச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பக்குன்னு விழுந்துருவாளுங்க. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது. ஸோ ரைட் ஆர் ராங், இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ண. ஒருத்தி இல்லை உன் பின்னாடி பார்த்து பேர். உங்களை 25 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கலாமே சார். இப்போ ஒன்று கெட்டு போயில, இந்த பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன், அங்கே போனேன்னு வச்சுக்கோ. கலர் கலராக இருப்பாளுங்க. முடியாது. உள்ள போலாமா? ரெண்டு
Ma'am, this guy. Hey, don't touch him. Ivayal. You come, Vasu. Okay, not figures. One screwdriver, please. Inge, car is on repair, sir. No, man. It's cocktail. Oh. Gin, vodka, rum. And music. Oh. Yeah. Saval. Saval, eh? Vasu. Vasu. Enna saval? Beer. Trange. Sorry, sir. We're not having that, sir. We're having only Corona, but by, sir, another hot drinks. Very strong beer. உங்க பேர் என்ன? உங்க பேர் பேரு? தீபிகா. நைஸ் நேம். தேங்க்ஸ். வெளியில வாந்தி எடுத்தவங்க நம்பரா? நோ நோ, ஹீஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். ஓ ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? வி ஆர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா? யா, டேக் இட். 996552583. ஆ, உங்க வீட் அட்ரஸ்? ஓகே. ஹேய். பாசு. ஆ. Can you get me one more shot? ஆ, சரி. ஆ, டேய் டேய். இன்னங்க. ஓ, thank you Vasu. I love you so much. You love me, Hi, uncle. Hello, bhai. தீபிகா இருக்கா அங்கிள்? இருக்கா, இன்னும் எழுந்திருக்கல. இது என்ன பார்ட்டி? ஹெவியா? நான் போகலாம் அங்கிள், 9 o'clock பால்சா சாப்பிட்டு தூங்கிட்டேன். குட் குட், மேல இருக்கா. மார்னிங். டேய் மூடா. காலையில வந்துட்டா மூக்கு போட. காஃபி ட்ரிங்க். சாரி. It's okay. Deepika, daddy ECR la oru property vaangirukkaru. Variya, poi paathu varla? Na varla. It's okay. Appo edho movie polama? Illa, appo neeye solle. Vera enga polama? Appoda office la chinna vela irukku. Nee poi thoya. Appo evening pola? Evening a friend oda reception irukke. என்ன சீரியஸா? எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞாபகம் பாருங்க. எனக்கு தெரியல. நான் வாசு. ஓ காட், தீபிகா. ஐயோ, எங்க ஞாபகம் இல்லையா? பப்பல எடு, கலர் கலரா சரகலா வாங்கி கொடுத்தீங்களே, கட்டி புடிச்ச புத்தல்லா குடிச்சீங்களே, மறந்துட்டீங்களா? ஐயோ, ஓ காட், நல்லா மாட்டன. கஜினி தங்கச்சி இருப்ப போல இருக்கு. ஒரே நாள் மறந்துட்டா. ஹலோ மச்சான், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நேத்து தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கூடி சீக்கிரம் செட் ஆயிடும். எம்டி பாக்குறாங்கடா, நான் திருப்பி கூப்பிடுறேன். இட்ஸ்
அச்சா காட் நீங்க அது எப்படி ஃப்ரெண்ட்லி ஆகும் அண்ணே இது ஏன் ஆளு அப்படியே ஜோடி பத்த டக்கரா இருக்கு எப்ப கல்யாணம் தேங்க்ஸ்ண்ணே பாத்தீங்களே ஆள்னா லவ்வர்னு அர்த்தம் சரி ஓகே தெரியாம சொல்லிட்டேன் சாரி இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க கிளம்புங்க பிளீஸ் ஏங்க நம்மளுக்குள்ள முடிஞ்சிருச்சுங்க வாட் எப்போ எப்படி வீட்டுல தானே பயந்துட்டீங்களா சும்மா சொன்னேன் ஏன் வந்தீங்களா ஏப்ரல் ஃபூல் பூர்ணிமா நந்தன நடு சீனல்ல வச்சு செஞ்சா பாரு அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும் எடுத்துட்டு வர்றீங்களா கோடா இவன் யார் தெரியுமா சார் ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இது நீ வா செல்லக்குட்டி நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா நீ எல்லாம் வேஸ்ட்டா சுத்த வேஸ்ட் தெரிஞ்ச பொண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அத மடக்க துப்புல நான் என்னடா பண்றது நான் எவ்வளவு நெருங்கி போனாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கா நெருங்கி போனா பத்தாதுடா இம்ப்ரெஸ் பண்ணணும் பொண்ணுங்க சும்மா நினைச்சியா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன செஞ்சா அவ மடங்குவா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சும்மா நானும் ட்ரை பண்ற பேர் வழி மொக்க போடக்கூடாது நான் நிறைய ட்ரை பண்றேன் அவ மசிற மாதிரி தெரியல உன் ஃப்ரெண்ட் தானே அவரு நீ டைரக்டா போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே எதுக்கு ஏமாண்டே உருட்டுறீங்க நேரா போய் கேட்டா அவன் பொண்ணு கை காட்டுவான் அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்பா அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்ப வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க இவ சரி வர மாட்டான் முட்டாள் இட்ஸ் ஆல் பிசினஸ் நம்ம பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பாக்கணும் யோசி அவளை எப்படி மறக்கலான்னு நல்லா யோசி நீ யோசிக்கிறதுக்குள்ள வேற எவனா தொத்தம் தட்டிட்டு போக போறான் பாரு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா இத பரல நடக்கும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் குளுக்கோஸ் பாக்கெட்டோட வந்திருக்கேன் அடிங்க இப்போ எவ்வளவு அடிங்க இந்த சைடு இந்த சைடு அடிங்க 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 கம் ஆன் அடிங்க ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற சிட்டில உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா கிடைக்கலையே நீங்க மட்டும் தான் தோல் மேல கை போட்டு இவன் ஆளுன்னு சொன்னீங்க ஐ லவ் யூ சொல்லி எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க வேற யார தேடுறது ஓ அதனால தான் இப்போ என் பின்னாடியே வர இப்போ சொல்றேன் ஐ ஹேட் யூ எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல நீ வேற ஆளை பாத்துக்கோ தீபிகா வேடி நானும் வரேங்க ஊர்ல நிறைய ஓனாலாம் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க
அடுடே போச்சா. ஐயோ 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 ஓ சரி குறி பார்த்து ஐயோ இதுக்கு பேசாம குருவி சொல்லலாம் எதுவுமே போலியா. ஐயோ இப்ப கிளம்ப போறே இல்லையாடா? மாட்டேன், வந்ததை வெளுத்து போடுவ. ராஸ்க், சும்மா எப்ப பார்த்தாலும் பையனை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீ பால குடிடா செல்லம். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நீ இப்படி எல்லாம் சொன்னா சரி வர மாட்டேன். என்ன அடிச்சா? என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அடிக்கணும். நாங்களாம் சேர்ந்தா இந்த முடிவு எடுத்தோம். அடி சிறப்பா கூப்பிடுறா. விடுங்க ஃபர்ஸ்ட் பீட், ஏய் செகண்ட் பீட், தேர்ட் பீட். என்னடா வெங்கி, கல்யாணத்துக்கு போறியா? இல்ல, ஒண்ணு பார்க்க போறேன். யாருக்கு? எனக்கு. என்னது உனக்கா? நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா? நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் வேணாம் தான்டா சொன்னேன். எங்க அப்பா அடிக்க வர்றாரு. நீங்களே சொல்லுங்கடா. வண்டியில இருக்கடா. எங்க அங்கிள்? எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு பொண்ணு பார்க்க போறோம். இல்ல அங்கிள், நாங்க வரல, நீங்க போயிட்டு வாங்க. டேய் கல்யாணம், வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கண்டா. அப்ப சரி. இல்ல அங்கிள், அங்க கையில எல்லாம் கட்டிருக்கோம். அதெல்லாம் பரவாயில்ல, ஏறி வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்ரூம் கிளம்பு. மாப்பிடமா என்ன மாப்பிள்ள, பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ண பிடிக்கல. என்னடா சொன்ன? பொண்ணு குடிக்கல. என்ன மாப்பிள, எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? நான் கொஞ்சம் தனியா பேசணும். போய் பேசுங்க மாப்பிள, உங்களுக்கு இல்லாதா? போயிட்டு வள வளன்னு பேசிட்டு இருக்காம எனக்கு ஒண்ணு பிடிக்கல, உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. தங்கச்சி இல்லையே. அப்ப அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்னடா பண்றா உள்ள, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? இரு, நான் போய் ஜன்னல் வழியா பாத்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் என் மிக்சர் யாரும் தொடக்கூடாது. இருக்காரு, இது தாங்காது. வர்ற முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான்.
உங்களுக்கு மயிலோட மனுஷங்கர் ஆயிரு தெரியுமா? மனுஷங்கரையரா? அப்ப நீங்க மேனேஜரை பாருங்க சார். மேனேஜரா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு டைரக்டர் சங்கர் தான் சார் தெரியும். பஸ் 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 ஏதாவது எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? சாரி பஸ், நாங்களே பிளாக்ல தான் வாங்கணும். ஓ இல்லையா? சரி ஓகே. நம்ம கிட்ட இல்லாத இவங்கிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு இவனை காலி பண்ண வேண்டியதுதான். சாரி பஸ், சாரி பஸ், நான் வேணா வேற வாங்கி தருமா பஸ். சாரி பஸ், போயிட்டு பொறுமையா வாட்ச் பண்ணுவாங்க பஸ், ஒன்னும் அவசரம் இல்ல. தமிழ் சூர்யா. Hey, what is he actually saying? Actually, my matter starts off to this scene of the smoochings of the scene. What? Yeah. You? Abba, where are you? Shit! Chalavadi! Chalavadi! Abba! Deepika, somebody's bought my shirt! Hey, you! Sir, okay, I'll see you. Abba, movie? I don't like it. Shit! தீபிகா என்னடா பண்ணிட்டு இருக்கா? முடிச்சா அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அவை நம்ம பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். தெரியுண்டா, அவளையும் நம்ம பிசினஸ் இறக்கி விட்ட வேண்டியது தரடா. அவளுக்கு இப்ப பிசினஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, பாப்போம். மேரேஜ் ப்ரொபோசல் ஏதாவது வந்திருக்கா? எனி ஐடியா அபௌட் தட்? எது கேக்குறேன்? நதிங்டா, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல சொல்லு. இல்ல, அபைக்கு தீபிகாவ பிடிச்சிருக்குங்கிறான். Why don't we marry them away? I am also interested. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா I'll be very happy da. இப்ப அவள பார்த்தா இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. Give me some time. அவ கிட்ட பேசி பாப்போம். அவளுக்கு ஓகேனா let them marry. Wonderful da. Thank you uncle. Hey, it's okay man. Yes. யார் ரேங்க வாசு? என்னடா முழிக்கிற? வாசுவா? வாங்க உள்ள தான் இருக்க. வாங்க வாங்க. உட்காருங்க சார், டாய்லெட்ல இருக்காரு, வந்துருவாரு. நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா நீங்க யாருங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், பிளே ஸ்டேஷன் ஆர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? பெரிய சிட்டி ரோபோ அவரு லொல்லு தனமா பேசிக்கிட்டு. ஹலோ மேடம், காலையிலேருந்து அவனை லாக்அப்ல வச்சு நொங்கு நொங்கு நொங்கிட்டேன் மேடம். எனக்கு தீபிகானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன் மேடம். நீங்களே ஒரு தடவை நேராக வந்து பாருங்க மேடம். சார் இந்தாங்க சார். மேடம் இங்கே வாங்க. வாங்க மேடம், நீங்களே கேளுங்க. சார் நான் சொன்னாலும் இவர் இல்லை. என்ன மேடம் சொல்கிறீங்க? நீங்கள் கொடுத்த அட்ரஸ்லாம் இவன் தான் இருந்தான்.
ஐயோ சாரி சார், இதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு அப்பாவை போட்டு அநியாயமா அடிச்சிடமே. யோ 401, அந்த ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுடியா. சாரி சார். வாசு, நீ நினைச்சு என்ன கொண்டு போய் பின்னிட்டானுங்கடா. ஏ சார் இப்படி பண்ணீங்க? நான் தான் சொல்லிக்கலாம்ல. இது நான் காதலிக்க செஞ்ச தியாகண்டா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். அழாதப்பா, அழாத. ஏ வாசு, ஒன்னு சொல்றேன்டா, அந்த பொண்ணு கண்ணுல ஃபுல்லா சால்ட் இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் விட்டுறாதடா. விட மாட்டா சார். யாரா எங்க வாசு? ஐயோ வாசு, இதுக்கு மேல நம்ம ஓடும் தாங்கடா. அந்த லுக்ல வேலைக்கு ஆகாது. நீ தான் வாசுன்னு சொல்லிடு. நான் தான். டேய், இங்க இருக்க வாங்கடா. ஏய், தோர்கடா. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க புரியுது. இது ரெசிடென்சியல் ஏரியா, நம்ம யாரும் இல்லாத இடத்துல சண்டை வச்சுக்கலாமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. டேய், செல்லத்தை வண்டியில ஏத்துங்கடா. வழக்கமா இந்த கட்டையால் அடிக்கிறது, கத்தியால் குத்துறது, அருவாலால் வெட்டுறது, இதெல்லாம் வேணாம். பின்ன எப்படி சண்டை போடுறது? வாயால சண்டை போடலாம். கடிச்சு கடிச்சு சண்டை போட சொல்றியா? இல்ல. ஏய், பின்ன எச்சு திருப்பி சண்டை போட சொல்றியா? கெட்ட வாரத்துல திட்டி சண்டை போட்டுக்கலாம். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? டேய், நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன். நாங்க எல்லாம் உருவாக்குறவங்க. பல்கலை கழகம் போட்டிக்கு ரெடியா இல்லையா? இந்த சண்டையில ரெண்டே ரூல்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, பேசின வார்த்தை யாரும் திருப்பி பேசக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கோவப்படக்கூடாது. Ready, start music. காலி பசங்கடா, கெலிஜி ஃபைட்டுடா. கைவி ஊத்துற கான்சம் ஃபைட்டுடா. கால மாட்டையே கதற கதறதான். கழுத கூட காத பத்துது. என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா? இப்போ ஏற உண்டு. நீ சொரக்க பருப்பே, நீ செருப்பே. காலி பசங்கடா, கழிச்சு ஃபைட்டுடா. கைவி குத்துற காச்ச போயிட்டுடா. கால மாட்டையே கதற கதறத்தான். கழுத கூட காத பொத்துது. நீ அவுட்டு வெளில போ. சிங்கில சீருது சிங்கமடா. சிக்கி கிச்சு கூட்டமா பண்ணிக்கடா. கெட்ட கெட்ட பொறம்புக்கு பொறுக்கிங்களா? பொறடியில் பொறி தள்ள வைக்கிறாடா. வெக்கமான சூடு சொரணை இல்லையடா. காத்துல கோவணம் பறக்குதடா. வாய் இல்ல வெத்தலைய போட்டு விட்டு சுண்ணாம்ப தட விடுவா. காலி பசங்கடா, கழிச்சு போயிட்டுடா. கழுவி ஊத்துற காஞ்ச போயிட்டுடா. கால மாட்டையே கதற கதறதான். கழுத கூட கால போட்டு சல்லி பசங்களை சால்ட் பண்ணுறா.
ஒரு பையன் மதிக்க மாட்டான். சாப்பாட்டுல பேதி மாதிரி கலக்குறோம். ஒன்னு சேர எடு இல்ல போடு, அதை எடுத்து எடுத்து போடுறது. வாங்க, நல்லா வேணும், நல்லா வேணும். அச்சி நிறுத்திக்கலாம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த பிளான் என்ன? யாரும் இன்னொரு தாலி இருக்கு. ஹலோ ஹலோ, நான்தா. என்னாச்சு? சொன்ன மேட்டர் முடிச்சிட்டீங்களா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இனிமே அவன் என் பின்னாடி வரமாட்டான்ல. டேய் என்னடா, இந்த போன்ல ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கு. தல, ஸ்பீக்கர் போன்ல அவுட் இல்ல, உனக்கு தான் அவுட்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, செலபடி நானா? பரவாயில்ல, உட்காருங்க. மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதும். ஆர்டர் மேம். ஒன் டூ காஃபி ப்ளீஸ். ஓகே மேம். சொல்லுங்க. சோ, நீங்க என்ன லவ் பண்றீங்க? ஆமாமா, 100%. நான் ஓகே சொல்ற வரைக்கும் என்ன விட மாட்டீங்க? அப்சல்யூட்லி நாட். அத எப்படி முடியும்? நான் வேணா வேறதா போன செட் பண்ணி தட்டுமா? என்ன விட்டுறீங்களா? என்னால முடியலங்க, ப்ளீஸ். எல்லாம் ஏன் தப்பு தான்? இனிமே எங்க அப்பாவ கூட ஐ லவ் யூ டாட்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால நான் இன்னும் உங்களை லவ் பண்ணலங்க. நீங்க கார்ல இருந்து இறங்கி வரும்போதே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா நான் ஏதோ உங்க பின்னாடி விளையாட்டா சுத்துறன்றதுக்காக என்னோட லவ் டைம் பாஸ் நினைச்சிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்.
ஆனா எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட லவ் வரலையே. இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்க. என் கூட பழகாமலே எப்படிங்க என் மேல லவ் வரலன்னு சொல்றீங்க? ஒரு ரெண்டு மூணு நாள் பழகுங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு என் மேல லவ் வரலன்னா நான் உங்க பின்னாடி சுத்த மாட்டேன். டீசென்ட்டா டேட்டிங் வான் கூப்பிடுறீங்க? நோ நோ நோ, வாங்க பழகலாம்னு சொல்றேன். காசு மேடம் கொடுப்பாங்க. வாட்டுமா பண்றது? உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ ஹவ் பிஹெச்டி இன் தட். டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலனா உங்க ஃபிகர்ல ஒன்னு எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்க? பார்க்கலாம்
அடிச்சிடலாமா? வாசு, எங்கடா இருக்க? ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற? இப்போ என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சப்பாண்டு வாஸ். மச்சான், எப்படா வந்தீங்க? என்னடா? யார் அந்த பொண்ணு? எது? எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது? என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? நீ ஒழுங்கா இருக்கியா? பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியா டெஸ்ட் பண்ணோம், ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கியங்கடா, அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, மூணு நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க? வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? மச்சான், அந்த விஷயத்த சொன்னா இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்றைக்கி வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமாக போச்சு இல்லை? இல்லை மச்சான், ஃபோன் அடிக்குது பாரு. டேய், நாங்கள் எவ்வளோ சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க, அதை கட் பண்ணுறேன். டேய் புரிஞ்சுதா, நாளை காலையில் ஊருக்கு போறோம், வெங்கி அவன் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம், ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். ம்,
வேற வழி இல்ல. பேசாம அவனுகிட்ட சொல்லிட்ட நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்ல சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? மூணு பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தப்பா பேசாதீங்க. டேய், லவ்வுக்காக மாமங்கார சண்டையை பாத்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காதத பாத்துருக்கேன், ஊர் சண்டையை பாத்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பாத்துருக்கேன். ஆனா அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க லவ்வை பிரிக்கிறத இப்பதான நான் பாக்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பாலில் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒண்ணா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர் இல்ல. வர வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்கேன், இங்கே தங்கிடலாம். யாரு? நானு. காலை உடைச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடைச்சுக்கிட்ட தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்டா இல்ல. பேசாம நீங்க கால் உடைச்சுக்கீங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குச்சி தான் சார், நீங்க சொன்னீங்களே. விளையாடுது. சார் 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 சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு, ஃபுல் சீரியஸா? விளையாட்டுக்கு சொன்னோம்பா. நல்ல ஐடியா இருக்கு சார், எனக்காக ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு, அந்த மாதிரி பார்க்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், பிஹேவியர் ப்ளீஸ் சார். நோ, டோன்ட் கால் சார். ஐயோ ஐயோ பாவம். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டானா? என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தனான்னு சொல்றா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒண்ணா வாசு உயிரே கொடுப்பான். நவாதிகடா, எல்லாரும் கொலை பண்ணுறான், கொலகார பாவி. இப்ப என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்களா ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. பாவண்டம் மச்சா, பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டு அவர் யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. ஜூஸ் மரியா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு, ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவர் தெரியாம மாடியிலிருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல, இப்ப கூட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்கடா. அடா பாவி, அண்ணே ஆட வந்துருக்கேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளோ இடம் இருக்கு, போய் போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். அந்த பீச்சில் சுண்டல் வைக்கிற மூணு பேர் வரணும். ஆட்டம் க்ளோஸ். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். சார் சும்மா இருங்க சார், நோய் நோய் நோயின்ட்டு. ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கு பார்த்தா பொருட்களா இருக்கும். சரி ஓகே, கேளு, நம்ம வெளில போலாம். ஐ ஹாவ் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. Oh.
வாசு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா, அடப்படுத்துன வெளில வருது. யார் அந்த பொண்ணு? தெரியாது எனக்கு, தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு, இதெல்லாம் வாசுவை இங்கே தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? இல்லை இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டலில் ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கா? எனக்கா? ஐயோ சூப்பர், செம்மையா இருக்கு, செம்ம கலரு. ஐயோ தேங்க்ஸ். இன்னும் ஒரு ரைட் கூட்டிட்டு போ. வாசுடா,
மச்சான் ஊருக்கு போல. நம்ம பட்டாபிக்கு. பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுற. கட்டு ஒரிஜினல். டாக்டர் கால் சரியா வர வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம். எவ்வளோ நாடாவும் அது பிரிக்கிறத பொறுத்துடா. பிரிக்கிறது கால் கட்டை பிரிக்கிறத பொறுத்துடா. ஓ காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்கடா போயிருந்தேன்? அது ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ நெல்சனை பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் அந்த லீவ் சொல்லிட்டு மேடம் கிட்ட. ஹலோ மேடம், வந்துடுறேன் மேடம். வராத கால் அட்டன் பண்ணி பேசுகிறான் பார்த்தியா? என்ன ஆபீஸ் வருது? குட் மார்னிங். அதுக்குள்ள குட் மார்னிங்கா? நைட் தூக்கமே வரல தெரியுமா? ஏன் நைட் சரி கிடைக்கலையா? சி, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நான் உன் கூட இந்த ஒன்று தூக்கவே விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? முத்தம் கொடுப்பேன். அப்புறம் காதை கடிப்பேன். அப்புறம் அப்புறம் உன்னை கட்டி பிடிச்சி சும்மா உமா மேடம் சொல்லுங்க மேடம். நிறைய வேலை இருக்கு. தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் ஸ்டைலில் தப்பி ஓடி திரும்பணும். எனக்கு ஒரு ஐடியா வந்துருது. பஸ் இங்க போய் எடுத்து பாம்பு. ஆமா, ரெண்டு தள்ள இருக்கு. என்னடா மீச போச்சுடா? எப்படா மச்சான் ஆபீஸ் டா. மச்சான்
அவசரமா போடணும்டா டேய் கடுப்புடாடா அவசரம் டேய் போடா சே நீ பண்ணுமா போ ரெடி பண்ணி சேர்த்து போங்க பாவண்டாமா போய் ரெண்டு நாள் ஆகுதான் போய் தொலைங்கடா அச்சாடா டே வாசு இப்ப வேணா போய் குளிடா பத்திரம் பனியன் கிழிச்சு போ ஓகே டன் டேய் தண்ணி வரல மேட்டர் போடுங்கடா என்னடா சொல்ற அப்ப அத மோட்டர் போடுங்கடா ஆஹா கரண்ட் போயிடுச்சு ஐயோ டேய் அந்த வாட்டர் கேன் எடுத்துட்டு வாங்கடா டேய் குண்டா மச்சி எங்க வண்டி சஃபையர் காணும் இங்கதானே வெச்ச ஓ இதோ லேட் ஆகுதே திட்டுவாலே இங்கதானே காணுமே ஐயோ என்னடா தேடுற டேய் வண்டி சாவி பாத்தீங்களாடா தோ இருக்கு பாரு எங்க எங்க தோ இங்க சுவரா பலாடுது கூலுக்கு வர நேரல தேடி குடுங்கடா டேய் டேய் வாசு சாவி கட்டில் கடியில இருக்கு பாரு அப்படியா இந்த வண்ட எங்க எங்க கடிச்சிச்சா மச்சான் பாரு எப்படி ஆயிடுச்சு எங்கடா துணியலாம் அதான் தோய்க்கலாம் ஊற வச்சிருக்கேன்டா இது போட்டுக்கோ மச்சி சூப்பரா இருக்கும் இது கரெக்டா இருக்குமா செம்மையா இருக்கும் செம்ம ஐடியாடா ஓம் லவ் புட்டுக்கணுமா நமஹ போதும் 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 மூடு 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 மனத்துல மனத்துல மச்சி சான்ஸ் இல்லடா செம்மையா இருக்கு அப்புறம் உனக்குன்னே எடுத்த செம்ம இருக்குடா என்னடா சூப்பரா இருக்கு சிறுப்பர் பூச்சா போலாமா சாவி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தீபிகா தீபிகா இந்த படத்துல இல்ல வேற படத்துக்கு போலாம் தீபிகா சொன்னங்களே தீபிகா சாரி மா தீபிகா இரு இரு என்னடா ரொம்ப சோகம் ஆயிட்டானா ஆமாண்டா சந்தோஷப்படுத்துமா பாப்பா மச்சான் நம்ம எல்லாம் ஊருக்கு கிளம்புவாடா எப்படா போவோம்
காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம் வேணாண்டா இப்பவே போலாம்டா இப்பவே வா இப்ப டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா பஸ்லயா ட்ரெயின்லயா எதுல போலாம்னு சொல்லுங்கடா ட்ரெயின்ல பஸ்ல டேய் ட்ரெயின்லடா பஸ்லடா ட்ரெயின்ல பஸ்ல ட்ரெயின்ல பஸ்ல சரி சரி எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம் ஆனா எப்ப போலாம் காலையில இப்போ காலையில டேய் இப்பவே காலையில இப்பவே காலையில இப்பவே காலையில இப்பவே காலையில விடுடா விடுடா ஒரு சீட் குலுக்கி போடுவோம் அதுல என்ன வருதோ அதுபடி போவோம் சூப்பர் ஐடியா கல்யாணம் ஒரு பேப்பர் எடு ஆ எடுத்தியா பேப்பர் இந்தா டேய் பட்டா வி டக்குன ஒரு பேனா குடுறா பேனா இந்தா பேப்பர் நல்ல கிழி கிழிச்சாச்சு ஆ எழுது எழுதியாச்சு குலுக்கி போடு குலுக்கி போடு வெற்றி ஆனது டேய் பட்டா வி ஒரு சீட் எடுறா வாசு 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 மயிலாட் குற்றவாளி கூண்டில் நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார் அவரது ரூம்மேட்டான நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார் அப்ஜெக்ஷன் மயிலாட் ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள் அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள் அது என்ன பூ குஷ்புவா நோ மை லார்ட் உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்து கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன் அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஆனர் அவர் பூ வாடி போட்டோ என்னமோ தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட் சுடு தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன் அவ்வளவு ரோஷம் இருந்தா அவரு பூ வலிச்சு காட்டு சொல்லுங்க ஆனர் இந்தாடா பறித்துக்கொள் ஆர்டர் 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 பண்ணியா சீர் ஆனர் அதே மட்டன் பிரியாணி ப்ரோசீட் ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் மை லார்ட் நோ மை லார்ட் அதற்கு சட்டத்தில் துளி கூட இடம் இல்லை என்ன மிஸ்டர் வாசு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா அது வந்து லவ் பண்ணீங்களா ஆமா 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 குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடியிருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது இனி இந்த விஷயத்தை மறைக்க வாசுகிட்ட சொல்லிட வேண்டியதுதான் டேய் வாசு நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க பார்த்து நடந்துங்க ஐயோ தீபிகா கால் வலிக்குது இன்னும் எவ்வளவு நிக்கிறது நில்லுடா இன்னும் ஹாஃப் நாள் அப்படியே நில்லு அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தேன் ஒண்ணு பாக்க பின்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் நினைச்சியா என்ன ஒண்ணும் இல்ல very hot you big slip my heel and you know puriki nee nenachidu mudichitala filter coffee illa bro pada Hey, stop. எனக்கு எப்படி தெரியும்
இப்ப சொல்லு. பிரதர் மாதிரியா? இப்போ ஃப்ரெண்ட். இப்போ பட் தீபிகா, ஐ அம் இன் லவ் வித் யூ. தெரியல என்ன சொல்றா பாய், முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவனை கட்டி விட்டுருப்பாள. என்னடி சொல்ற? பரவாயில்ல, இப்ப கட்டி விடு. அது எப்படியா பாய், பாவம் இல்ல. வேணா இங்கே பிக்கி பாக்கி போட்டு பாக்கலாமா? சார் கிட்ட லிஸ்ட் எல்லாம் போல இருக்கு, வேணா ஃப்ரேம்ஸ் போட்டு பாப்போமா? ஓகே, வா வா வா. இப்ப பாரு தீபிகா, உன் பேர் என்னபா? அப்பாய், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். போடு போடு போடு. என்ன வருது? எஸ் லவ் சொல்றல. இதெல்லாம் போய் நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. பட் அபே அவளை சின்சியரா லவ் பண்றாடா, அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான். இப்பவும் சொல்றேன், தீபிகா ஓகேனா எனக்கு ஓகே தான். ஐ நோ யூ அபே, நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், இல்லன்னு சொல்ல. பட் இது அவ லவ், அவ லைஃப், அவ விருப்பம் தான். அங்கிள், பட் இஸ் எ தேர்ட் கிளாஸ் ஃபெலோ. அவன் தீபிகாவை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஆமாடா, நீ தான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும். சின்ன பொண்ணு அவ, நாளைக்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்து நின்னா தட்ஸ் அன் இன்சல்ட் டு அஸ். அவளை பத்தி எனக்கு தெரியும். ஐ நோ மை கேர்ள். இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன். இத புடி அண்ணே, கள்ள பருப்பு இருக்கானே? ச்சே, இத போடு. ஹலோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போக போறா. ஓ அப்படியா? வெரி குட், வெரி குட். செலவுக்கு ஏதாவது பண்ண வேணுமான்னு கேளுங்க. என்னடா இவன் ஆர்மெண்டல் மாதிரி பேசுறான்? என்னடா சொல்றான்? பொண்ணு ஓடி போக போறாங்க, செலவு காசு கொடுத்துடுங்கிறான். பிளட்டி ராஸ்கல், நான் நினைச்சிட்டு இருக்காம போன கூட. ஹலோ சொல்லுங்க, எவ்வளவு கேட்டீங்களா? ஹலோ, சீரியஸா பேசிட்டு இருக்கா? விளாடுறீங்களா? நம்பர் கரெக்டா போட்டிருக்க பாரு. நீ வா சொல்ற, நான் ஷார்ட்கட் கூட்டு போறேன். அவங்களுக்கும் Why? அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா, சத்தியம்டா, சத்தியம்டா. வாசு சத்தியம்டா. டேய் டேய் டேய், இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. டேய் டேய் டேய், ஆஹா.
என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏ, இது ஒரு மேட்டர், நீ இதுக்கு போய் சீரியஸ் ஆகுற? உனக்கு அவங்களுக்கு தெரியாது, நம்ம லவ் பண்றது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள பிரிச்சிருவாங்க. நான் பேசுறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஐயோ வேணாம்ப்பா, டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன், நீ பேசாம இரு. என்னடா இது? டாட்டூ மிஷின். வாசு நெஞ்சில காயத்ரின்னு பச்சை குத்திட்டா புரிஞ்சு போச்சு. நம்ம வெங்கிட்ட மாட்டி விட போறோம், தீபிகாட்ட மாட்டி விட போறோம்டா. வாசு எந்த ரூம்ல தூங்குறான்? இந்த ரூம்ல. உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல. இந்த ரூம்ல. கலக்கறம் மச்சான். என்ன ஆர்டர் பண்ண? வாசன் தூக்குது. இடியட், மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு, அவன வேணும்டே பண்ணா. அவன் எல்லாம் சும்மா ஓட கூடாது வாசு. அமைச்சிருக்க சொல்லி வேலை விட தூக்கு. எதுக்கு பாவம் விட்டுறேன். யோ வாசு, உன் ஷர்ட் பார், ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, வாஷ் பண்ணிக்கலாம், அதுல என்ன இருக்கு? நீ ஷர்ட் காட்டு, அவனே வாஷ் பண்ணி எடுத்து வர சொல்லுவோம். வேணா வேணா, ப்ளீஸ் பேக்க மாதிரி சொல்லுங்க. ஏ தீபிகா, நீ ஓவரா சீன் போடா ப்ளீஸ். தீபிகா, ஜென் ஸ்டைல் இட்டு யாரா வந்துற போறாங்க? காட்டா டி, மறுபடி அன்னால் ஸ்குவாட் செஞ்சுரு. பாடி காட்ட மாட்டா, திரும்ப. வேணா வேணா, ஐயோ ஆ. I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள கிளி, அதுவும் பறந்து போச்சு. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஏய் தொப்பலா, மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா? இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நான் போய் ஷர்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன் வாசு. ஓகே மச்சா, அது வந்து மச்சா. சாரிடா, நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியே தான் பழகிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு.
கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கண்டா, கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா ப்ளீஸ்டா. அப்ப எங்கள்ட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டல? அப்படிலாம் இல்லடா. அப்ப நம்ம சத்தியத்தை மீறியாண்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? இல்லை நைட் சரக்கு தான் அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே பொருட்களை ஒன்றா தூங்க முடியுமா? நைட்டு 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்லை காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சூட பொங்கல் சாப்பிட முடியுமா? பொங்கல் ஒரு மேட்டராடா, வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பண்ணித்தர சொல்கிறேன்டா. பேசி பண்ணிக்க இது எனக்கு ஆடி இல்லைங்க. கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சேர முடியாது. டி மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. ஆ அப்போ சரி வராது, சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டி 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 ஒரு பெட்டே ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. ஒரு பெட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. பண்ணாச்சு என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணாம். பொன்னால கட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மன்மத லீலையை வென்றவர் உண்டோ? இல்லே இல்லே. மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ? இல்லே இல்லே. மன்மத லீலையை வென்றவர் உண்டோ? மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ? காதல் நீடே பாடு ஏங்கூட ஊரு விட்டு ஊரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. ஊரு விட்டு ஊரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக எண்ண வேணும். வீணா திரிஞ்சா ஆனந்தம் இல்ல, வேற என்ன சொல்ல வேணும்? வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனைப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது 1000 காவியம் வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது 1000 காவியம் வரும். காதல் இல்லாம பூமி இங்கேது ஊரு விட்டு ஊரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி,
இத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி ஒரு விட்டு ஒரு பந்து காதல் செய்தல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போறதுன்னா நம்ம பொழப்பு என்ன மச்சான் என் லவுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கல அப்புறம் நான் தூக்க மாட்டி செத்துருவேன்டா நாங்க வேணா வந்து திரு சொல்லுமா குதிரியா 1 2 3 டேய் உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா ஏ சவுண்டேடா என்ன பண்றது என்ன பண்றது கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டா மயக்க வந்தாரா என்னடா வாசு இப்படி பண்ணிட்டான் பேசாம அந்த லவ்ல என்னதான் இருக்குன்னு நம்மளும் லவ் பண்ணி பாத்துடலாமா டே பட்டாவி லவ்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு புரிய விடா பார்த்தல லவ் பண்ணா இப்படிதான் குமட்டிக்கிட்டு வரும் இப்ப என்ன பண்றது வாசுவை மாத்த முடியாதா இவனை மாத்த முடியலன்னா என்ன அவளை மாத்துவோம் ஹாய் வாசு ஹாய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் கனகா அவன் பட்டாபி அது கல்யாணம் ஹலோ நல்லா மாட்டினு நினைச்சேன் எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணேன் உன்னையே கரெக்ட் பண்ணிட்டேன் அவங்கள கரெக்ட் பண்ணுறது பெரிய விஷயமா என்ன சப்ப மேட்ரு வாசு காயத்ரியோட தீபிகா எவ்வளோ பெட்டர்ல யாரு காயத்ரி வாசுவோட எக்ஸ் லவ்வர் சொல்லலையாடா அப்படிலாம் எதுவும் மறைக்க மாட்டானே யார் வாசு காயத்ரி அது ஸ்கூல்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம் அததான் சொல்றானுங்க என்ன மச்சா நல்லா மாட்டிட்ட ஏய் ஃப்ராட் லவ் தான பண்ண உண்மை சொல்லு ஏய் அடிக்க அந்த மாதிரி இல்ல இது மட்டும் தானா எல்லாம் வேறதா இருக்கா ஏய் நிறைய இருக்கு அதனால உன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஏய் சொல்லு எது ஓடாத இல்ல ஏய் பாசு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஆ ஓகே அண்ணா அஞ்சு ஐஸ்கிரீம் கொடுங்க வாசு வாய்ஸ் கூட எப்படி இருக்குன்னு பாப்போம் உன் வாய்ஸ் கூட நான் எப்படி இருக்கு பாக்குறேன் வாசு வாய்ஸ் கூட எப்படி இருக்கு பாப்போம் சூப்பரா இருக்கு அப்படியா இங்க கூட டேய் மச்சான் என்னடா டேய் டேய் நான் கொஞ்சம்டா ஆஹா செம்மயா இருக்கு விளையாடுறாங்க நம்ம வேற வாங்கிக்கலாம் வா இதுவா நைஸ் இது போட்டு வா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஓகே ஏய் இங்க பாரு எப்படி இருக்கு வாவ் பெர்ஃபெக்ட் எப்படி மச்சா இருக்கு கேவலமா இருக்கு என்னடா டேஸ்ட் இது நம்மளா எவ்வளவு ட்ரெண்டியா Dress பண்ணுவோம் சோ ஏ நல்லா இல்லையா இப்ப நான் எடுத்து வரேன் பாரு கண்ணாடி தான் என் கெத்து சூ பார்த்து அசந்துருவான் ஏ இத போட்டு வா சூக்கு மேட்ச் எடுத்து வந்திருக்க இது நான் போடுமா ஆமா மச்சான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கோம் சரி இப்ப பாரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருவான் சென்ஸ்லெஸ் டேட்ஸ் na 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 na
விட்டுட்டு வாய வாசு, நம்ம தியேட்டருக்கு போலாம். ஏன் தீபிகா, அவனுக்கு இருந்தா உனக்கு என்ன? நான் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு நினைக்கிறேன் வாசு. நீ தனியா இருந்தா எப்படி ஃபீல் பண்ற? அப்படியே ஃபீல் பண்ணு. அவனும் ஒன்னும் கண்ணுக்கு மாட்டானுங்க. ப்ளீஸ் வாசு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா உன்னால ஃப்ரீயா இருக்க முடியுமா? அப்படி மட்டும் வந்தா நான் இன்னும் ஜாலியா இருப்பேன். மச்சான் போலாம்டா, போலாம்டா, வண்டியில சொல்றா. போலாம்டா. சூப்பர் மச்சான். மச்சான் மொறிரா மொறிரா மொறிக்கறல. இப்ப என்ன பண்ணப் பார். கல 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 தீபிகா. ஆ கார் கவுண்ட் போடுனே. விஜய் சாந்தி மேடம் கொஞ்சம் காரை பார்த்து ஓட்டுங்க. விஜய் சாந்தி இல்லடா, டிஸ்கோ சாந்தி. ஏய் மச்சான், இப்ப ஓட்டுறடா. தீபிகா, உங்க அப்பா போறாரு பாரு. எங்க? தோ இங்க. ஐயோ, திங்ஸ் நவரலே. கொஞ்சம் இறங்கி தள்ளுறீங்களா? தீபிகா, எத்தனை படத்துல பாத்துருப்போம். நாங்க கார் இறங்கி தள்ளுவோம், நீ கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு போலான்னு பாக்குறியா? ஆமா, அதுக்கு தான் சொன்னேன், டீசெண்டா சொல்லும்போது இறங்கிடுங்க. தீபிகா, ஏய் இறங்கடா மச்சான், சும்மா வளராடு. டேய் மச்சான், ஏய் பஸ் கசக்கலடா. என்ன பேசுற தீபிகா? ஐ காண்ட் டாலரேட் திஸ் வாசு. தீபிகா, அம்மு வரணும். வேணாம் மச்சான், வாங்கடா. ஆமா போலாம், வாங்க மச்சான். டேய் தீபா, காரி படு. முடியாது வாசு. அவனுக்கு எப்படி வருவானுங்க? எப்படியா வரட்டும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தீபிகா, நீ வண்டி ரிப்பட்டு. அவனுங்க பண்ணது மட்டும் ஓவர் இல்லையா? ஐயோ, நீங்க எப்பயுமே அப்படிதான் விளையாடுதான் இருப்பானுங்க. எது விளையாட்டு? அவனுக்கு வேணும்னே பண்றானுங்க வாசு. அது கூட புரியல உனக்கு? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள மேனஸ்? அவனுக்கு அப்படிதான் சின்ன வயசுல இருந்து சைல்டிஷா பிஹேவ் பண்ணிருப்பானுங்க. நீ கொஞ்சம் தயவுசெய்து காரணி பாட்ட. எவ்ரிபடி ஹாஸ் எ லிமிட் வாசு. ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்கன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும் வாசு. நாம அவங்க கிட்டே தள்ளி இருக்கிறதா நல்லது. தீபிகா, அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக ரோட்ல விட்டுருவியா? தயவுசெய்து காரணி பாட்டு. என்னால காரணம் எடுத்து முடியாது வாசு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னா நீயும் வேணா இறங்கிக்கோ. என்ன விட்டுரு, காரணி பாட்டு இறங்கிக்கிற. நிப்பாட்டுக்காரே, போடி. தண்ணில மதகம் எங்கள மாதிரி. வாசுக்காக நாங்க உயிரே குடுப்போம், நீ குடிப்பியா? சண்டை வச்சுப்போமா? என்னடா நக்கலா, ஸ்டேஷன்ல வச்சு சாத்தி எடுத்து போடுற ராஸ்கல்ஸ். பேகோ பேகோ தச்சஹ
मेरे पास माँ है। देखा तो ऐसा लगा है लेकिन ये आदमी का गुस्सा आता है, दिल तो पागल है, कुछ कुछ होता है। पुलिस वाला में बड़ा बेली है। हमें में एक लड़का है, इसके साथ बॉम्ब है, बंदूक में ऊपर गन रेडी है। तुम्हारा राइफल नहीं होता तो पूरा ब्लास्ट करो भाई, हमारा मिसल है। बियर नहीं भी रही है, अल-कायदा में टेररिस्ट पुलिस के नहीं मान। अमिताभ का बेटा अभिषेक है। धान का पकड़ना मुश्किल ना मुश्किल। ये मंदटिया अप्रैल फूल। பெரிய இடம் வேற, ஏதோ நீ பாக்க நல்ல பண்ண இருக்கிறதுனால விடுறேன். சுபையா, அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணியா? டேய் வாங்கடா. சாரி மச்சான். என்னாச்சு வாசு? சும்மா ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. ப்ராமிஸ் வாசு, நிஜமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னாச்சு இவங்களுக்கு? நீ கம்ப்ளைண்ட் பண்ணாம தான் உள்ள வச்சு அவங்களை இப்படி அடிச்சிருக்காங்களா? நானா? அவங்கள போலீஸ்ல மாட்டி விடுற அளவுக்கு நான் சாடிஸ்ட் இல்ல வாசு. அவங்க தான் நேத்து தண்ணி அடிச்சிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வேணா அவங்களே கேளு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. மச்சான், அவன் போய் சொல்றாடா, நம்பாத, அவதான் மாட்டி விட்டுருப்பா. டேய், நான் அப்பவே சொன்னேன்லடா, இந்த லவ்னால பிரச்சனை வரும்னு. இப்ப பாத்தியா? மச்சான், நீயே முடிவு பண்ணி கூடா, உனக்கு நாங்க வேணுமா லவ் வேணுமான்னு. அவனுங்க வேணும்னே பண்றானுங்க வாசு, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நீ எனக்கும் இதான பண்ண தீபிகா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்த, ரவுடிங்ல வச்சு அடிக்க பார்த்த. யோ வாசு, அது அப்போ, அது வேற இது வேற. அப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது, யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அதே இதையும் முடிச்சு போடாத வாசு. ஏய் வரியா இல்லையாடா? நீலு வாசு. ஏய் சீ விடு, வாடா. அடே டேய் வாசு, என்னடா பொம்பள புள்ளை பேய், என்ன சரவே போடா. நீ நான் ஊருக்கு போற சார், இவ லவ் வேற ஒரு மண்ணம் கட்டி வரா, திமிரு புடிச்சவ. திபியா அழாதம்மா, அவ ஏதோ கோத்ல செஞ்சிட்டான், நான் போய் பேசிட்டு வரேன். என்ன செம காட்டா ஆயிட்டேன் தடி, ஐயோ யம்மா மனம் கத்து தடி. ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் என்ன ஒன் வே ரூட்டா, சேம் ரூட்டில் ரெண்டும் வந்தா சோக பாட்டா, இவ மேல அவளுக்கு என்ன செம்ம காட்டா, ஐட்டானே ரோட்டன் டொமேட்டா. குழப்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் போலவோ என்ன வன் வேறுட்டா, சேம் ரூட்டில் ரெண்டும் வந்தா சோக பாட்டா, எமல அவளுக்கு என்ன செம காட்டா, ஆயிட்டேனே ரோட்டன் டொமேட்டா.
காற்றினில் மூச்சை போல் கைகள் கோர்த்த நண்பனே காதல் வந்தால் காணல் நீரும் தாகம் தீர்க்கும் இருவழி சாலையில் ஒரு வழி பயணமா ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் என்ன ஒன்றே ரூட்டா சேம்பூட்டில் ரெண்டும் சோக பாட்டா தூசி வந்துச்சு இவ மேல அவளுக்கு என்ன செம்ம காட்டா ஐட்டானே ரோட்டன் டொமேட்டா. நெல்லு சொன்னது கரெக்டாண்டா, அவன் அவளை இன்னும் மறக்கலை, நமக்காக தான் நடிச்சிட்டு இருக்கான். ஆமாண்டா, வாசுவை பார்த்தா பாவமாக இருக்கடா, நம்ம பிரிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை தீபிகாவோட சேர்த்து வச்சிடலாண்டா. டே கனகா, அப்போதாண்டா அவன் பழைய மாதிரி இருப்பான். ஏய், இதெல்லாம் சரி வராதுரா, எத்தனையோ தடவை லவ் பண்ணிட்டான், அதில் இதுவும் ஒன்று, அவனை நம்ம தான்டா மாற்றணும். அது வேற இது வேறடா, இந்த விஷயத்தில் அவனை நம்ம மாற்ற முடியாது, நம்ம தான் மாறணும். எப்போ பாரு உண்மையாக இருக்காண்டா, பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். ஏய், அவனுக்கு தான் உடம்பு வலியாக இருக்கும்டா. அவனுக்கு உடம்புலலாம் வலி இல்லை, எத்தனையோ தடவை அடிபட்டுருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கானா? அவனுக்கு வலி மனசில் தான். அவன் லவ் பண்ணால் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்னு நினச்சோம், ஆனால் அவள் இல்லைனாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்டா. அவனை கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே பார்க்க முடியாதுடா. அவன் நம்மளோட சேர்ந்து இல்லைனாலும் பரவாயில்லடா, சந்தோஷமாக இருந்தால் போதும். அவன் நமக்காக தான்டா அவளை விட்டு வந்திருக்கான், அவனுக்காக நாம் விட்டு கொடுக்குறது தப்பே இல்லைடா. யோசிக்காதடா. நெல்லு கூப்பிடுறாரு. ஹலோ. அபேக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணா, ஒரு நல்ல காதல பிரிச்சு வச்சீங்களா? தீபிகா கல்யாணம் பண்ணா? என்னடா சொல்ற? ஏய் ஷிட். சுபையா, கருப்புசாமி, இடியட்ஸ், எங்கடா போறீங்க? என்னங்க 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 என்னங்க, கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன். இது பாத்தீங்களா, ஏதோ அபசகுணம் மாதிரி இருக்குங்க. ஏய், ஏதாவது எலி புனையா இருக்கு. நீ வேற வேலையை பாரு. Oh God! My son, Rani! புகையா வருது. ஹலோ ஹலோ, கம்மிட்டீங்களா? பர்சன் போடுறதுக்கா? எல்லாம் வெயிட்டிங். எங்கடா வந்த? என்ன சார் பேசுறீங்க? எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்து, நான் எப்படி முடியும்? நாங்க போய் அப்பாட்ட பேசுவோம் தீபிகா, நாங்க போய் சாரி கேக்குறோம், எல்லாத்தப்பும் எங்களுக்கு தான் சொல்றோம். பேட் லக் வாசு, என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்க நிறுத்த வேணாம், இந்த கல்யாணத்தான என்ன? ஓகேவா? அது எப்படி நடக்கும்? நடக்கும். ம், வாங்கடா போ. வா வா வா, சீக்கிரம் வா வா வா, நீ போடா முன்னாடி, போடி சீக்கிரம். அந்த மாப்பிளையோட டிரஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வைமா, வந்துட்டே இருக்கு மாமா. டேய், வந்துடா. வாஷிக்க, வாட் இஸ் திஸ்? அதாவது பிரச்சனையா? இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓ காட், என்ன பண்ணு? ஜஸ்ட் டோன்ட் வரி. இல்ல குடுமா, ஓகே, கெட் ரெடி சூன். அங்கிள், சென் மீ பியூட்டிஷன் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஐல் டேக் கேர். போ போ போ, எல்லார முன்னாடி மரமே போச்சு. ஷா ஷிட். யாரு? பியூட்டிஷன் சார்.
குட் மார்னிங் சார். சீக்கிரமா சீக்கிரமா ஓபன் 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 சீக்கிரம் ஃபாஸ்ட் 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 எடு கம் ஆன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஹே என்ன இது யூரின் ஸ்மெல் அடிக்குது? நோ சார் திஸ் இஸ் ஃபாரின். வேணா பாருங்க. ஃபாரினா? சரி பரவாயில்ல போடு சீக்கிரம். என்ன அது? திஸ் இஸ் நேச்சுரல் தெரபி சார். அப்போ போய் அப்போ போய் போய் ஆ இங்க போய் ஆ இங்க இருக்கேன் சார். ஆ கால போய் ஆ மேல இருக்கேன் சார். ஆ இருக்கேன் சார். ஆ மேல போய் ஆ மேல இருக்கேன் சார். கீழ போய் இங்க இங்க போய் இங்க போய் ஆ அங்க போய் ஆ மேல போய் உள்ள என்ன சத்தம்? உள்ள மாப்பிளையும் பியூட்டிஷியனும் ஐயோ மம்மி என்னையா? தீபிகா மேடம் உங்களை பார்க்கணுமா? அவங்க ரூமுக்கு உங்களை வர சொல்றாங்க. வரேன் போ. ஐயோ ஐயோ ஓ நோ 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 இப்ப என்ன பண்றது? இந்த கோலத்துல என்ன பார்த்தா வச்சுக்கிறேன்டா உங்களை. தீபிகா தீபிகா வாட் இஸ் திஸ்? ஓ பாத்துட்டியா? சாரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு சொன்னான். அதான் பட் உங்களுக்கு தான் பிரேக்அப் ஆயிடுச்சுல. ப்ளீஸ்யா ஒரே ஒரு தடவை. சீக்கிரம் வா. எல்லாம் ஊவல தானா? ஷிட் கிஸ்ஸா? என்ன பண்ற பாரு. சொல்லுதல ஒரு ஆளை தூக்கணும். ஆள் யாருன்னு சொல்லுதல, தூக்கிடலாம். போட்டோ அனுப்புறேன் பாத்துக்கோ. ஓகே தல. என்ன சொம்பையா செத்தடா கசு பண்ண. ஹலோ பாத்திரியா? தல சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்னைக்கு வேற ஒரு மேட்டர் இருக்கு. நான் வேணா வேற ஒரு ஆள் அனுப்பிட்டுமா? சரி அனுப்பி தோல. ஓகே தல. பியூட்டிஷன் அனுப்பிக்கிற சாடுகிறோம். பயங்கரமா கடிச்சிட்டோம்ப்பா. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. அப்போ ஒண்ணு தேவையில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னயா? கொஞ்சம் ஷார் எடுங்க. தரக்கே அது போ வேணாம் போ. அரிக்குது. அங்க மாப்பிள்ளை பாரு படிக்கிட்டு இருக்காரு. எடுத்துருவாங்கல்ல. பத்து மணி நேரத்துல பத்து கல்யாணம் தண்ணி பாட்டுவானுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. பாத்தியா ஆரம்பிச்சிட்டானுங்க.
என்னங்காச்சு? பாத்ரூமுக்கு போய் எதையோ பார்த்து பயந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாருப்பா. டே பட்டாபி, நான் ஒரு நடிச்சு மச்சா. நீ என்ன ஃபீல் பண்ற? நான் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டா. குட் ஜாப்டா, குட் ஜாப். நீ கவலைப்படாதரா, இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தும்? வாங்கடா போலாம். என்ன அவன் வர மாட்டான்டா, அவன் குரூப்லயே அவனை கொண்டு போய் சேர்த்தாச்சு. வாசு கிட்ட போனா தெரியல. வாசு, 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 ஏ வாசு, அவ்வளவு போயிடுவோம். என்ன இவனுங்க இவ்வளவு பதட்டமா இருக்கானுங்க. எங்கடா போனா அந்த டைம்ல? கொஞ்சம் கூட அறிவு போய் தொலைஞ்சிருப்பான். சாக்கு போய் குள்ள அடிக்குது, இங்க தானே அடிக்குது. சாக்கு முடியாது. வாசுவா, வாசு, 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 என்னடா இவனுக்கு? வாசு, டேய் வாசு, எந்திரடா, டேய் வாசு, எந்திரடா, என்னாச்சு வாசு? தெரியலடா, யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடிச்சிட்டாங்க பைக்கும் போட்டு. யாரா? என்னடா எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க? எனி ஹெல்ப்? ஹெல்ப்பா? நான் சொல்ற வரைக்கும் இந்த சாக்கு பையில கொஞ்சம் உட்காருங்களேன். இவ்வளவுதானா? இதை விட கஷ்டமான வேலை இருந்தா குடுங்கடா. முதல்ல இதை செய்யுங்க. ஓகே, ஐ அம் ரெடி. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. என்ன தெரியல, முகத்தை மூடிக்கிட்ட உட்கார்ந்துருக்கான். மாய்க்கம் தெளிஞ்சு வந்துட்டு போறான்டா. அந்த ஐயர் வர மந்திர தோதிக்கிட்டே இருக்கான்டா. இப்பயாச்சும் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்டா. எல்லாம் டைம் 1 hour ஃபாஸ்ட் வாங்கடா. கெட் அப் சேஞ்ச். ஹே, நீ திட்டினா காதுல இருந்து ரத்தம் வரும் மாமே. நாங்க திட்டினா காது, வாய், மூக்கு எல்லாத்துலயும் ரத்தம் வரும். பாக்குறியா? ஏ பண்டி, உன் டைம் என்ன ஸ்லோவா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? முகூர்த்த நேரம் முடிய போகுது, இன்னும் தாலி கட்டலையா? இல்ல இல்ல, உங்க வாட்ச் தான் ஃபாஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வாட்ச்ல டைம் என்ன? எந்த டைம் இப்போ 8:30 ஆனது. ஃபாதர், உங்க வாட்ச்ல டைம் என்ன? மை டைம் இஸ் 8:30. ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா? சொன்னல்ல, கேட்டிங்களா?
யோ ஐயா டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் தாலி எடுத்துக்கிறியா அச்சுச்சோ காலம்பர ஸ்நானம் பண்ணும் போது ஆத்துல வாட்சோட இறங்கிட்ட போல இருக்கு ஸ்டக் ஆயிடுச்சு இப்ப பண்ணிடுறேன் கெட்டி மேல கெட்டி மேல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல என்னடா போடா அப்ப சொதப்பிடுவோம் போல இருக்கு What is this, da? Sorry, da. ये मनस केदो तप्पा पड़ते. Hey, आधा इप्पो वंदे सुनाई पड़े. ये नाला उत्तम डिया दे. अबे, ताले कटरा. Okay, daddy. अयो. कटरा ताले. कुंजी. अयो. यो. Daddy. Withdraw team. Hey, Deepika. Uncle. Rashik, what is this? ये ना किंद कल्याण नटंदे आगनो. ஏ பை கட்ட தாலியா ஒரே நிமிஷம் நோ 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 அபை ஏய் அபை நீ இங்க அப்ப அது வாசு ஏய் கட்டி பிடிக்கிறா ஏய் சுடுறவனா முகூர்த்த நேரமே முடிய போறது யாராவது ஒருத்தர் தாலியை கட்டுங்க இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்காது போல இருக்கு வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை காதல் என்ற ஒன்று இல்லை என்றால் தமிழ் சினிமா இல்லை கோலி பூவும் காதல் கொண்டால் ரோஜாவாய் மாறுமே இந்த இட்லி சுட்ட கைக்கு 1000 முத்தம் தரலாம் இட்லி சுட்டது சமயக்காரி தெரியுமே அவ்வளவுதான் சொன்னேன் உனக்கு நினைச்சியா போடி அடிக்கடி அடிக்கடி சும்மா ஆபீஸ் இம்பார்ட்டன்ட் கால் இப்ப வந்துடுறேன் சொல்லு மச்சான் நீ யோசிச்சு மறக்கிறது போல வேற எவனாவது ஒருத்தன் ஈஸியா தட்டி மட்டும் எடுத்து போட்டு பாரு டைலாக் போயிடுச்சு சார் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல சார் ஓகே டிஜிட்டல் கிடைக்கணும்னா ரிச் பொண்ணு கிடைக்கணும்னா நீ எதுவுமே பண்ணாம இருக்கிறடா ஏதோ சொன்னதானா அண்ணே அஞ்சு பேர் மச்சான் நாலு தான்டா பரவாயில்லடா நான் ரெண்டு அடிக்கிறேன் சேர்த்துருப்ப சார் டேய் அது வெறும் அம்பு இல்ல காதல் அம்பு இதுக்கே பயந்தனா இப்படி அந்த ரூம்ல போய் ஐயா என்ன விட்டுருங்கய்யா டேய் ஹெல்மெட் இது எடுத்துன்னு சார் உங்க பேர் என்ன நெல்சன் நெல் சன் நெல்லுக்கு போறீங்களா காதலே செய்ய மாட்டேன் என்று சட்டம் செய்து காதல் செய்திருக்கிறார் அவரோட
ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு.